இன்னைக்கு அவர் பேசின அனைத்துமே பொய். முன்னுக்கு பின் முரணாக எல்லாம் பேசிட்டு, முன்னுக்கு பின் முரணாக இருப்பதால் தான் திராவிட மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் சொன்னார். இத்தனை பொய்யும் பேசிட்டு கடைசியா முடிக்கும் பொழுது இதுதான் திராவிட மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட். இது நிச்சயமாக ஒரு தமிழகத்திற்கு மக்களுக்காக நம்முடைய மண்ணிற்காக 31,000 கோடி ரூபாய் கொடுக்க வந்த ஒரு பிரதமரை மேடையில் உட்கார வச்சுட்டு ஆளும் கட்சிக்காரன் நீங்களே பாச போட்டுக்கிட்டு பணம் கொடுத்து ஒரு ஒரு எம்எல்ஏக்கு டார்கெட் கொடுத்து ஒரு ஒருத்தர் 200 பேர் கொண்டு வா அப்படின்னு கட்சிக்காரங்களை கொண்டு வந்து நேரு ஸ்டேடியத்தில் உட்கார வச்சு என்ன விளையாட்டு காட்டுறீங்களா? இதுதான் அரசு நடத்துகிற விதமா? இதனை வம்பு சண்டைக்கு வர்றீங்களா? இதனை போட்டியா? இதனை போட்டி அரசியலா? போட்டி அரசியலா? நேரு ஸ்டேடியத்தில் ஒரு பிரதமர் பேசும் பொழுது ஒரு பிரதமருக்கு என்ற ஒரு மரியாதை இருக்குது, அது மிக முக்கியம். தமிழ் மண்ணில் இந்த நாள் வரைக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பிரதமரை மதித்திருக்கின்றோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு கொள்கை அடிப்படையிலே 360 டிகிரி கொள்கை அடிப்படையிலே எனக்கும் கட்சிக்கும், கொள்கை அடிப்படையிலே திமுக என்பது 360 டிகிரி விரோதி. ஆனால் மதிப்போம், முதலமைச்சரை மதிப்போம். முதலமைச்சரை எங்கேயும் கூட விட்டு கொடுத்து பேசியது கிடையாது. இந்த கலாச்சாரத்தை பண்ணிட்டு திராவிட மாடல் என்று பொய்யை வேற சொல்றேன். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நடந்து கொண்ட விதம் தமிழக சரித்திரத்திலே ஒரு கரும்புள்ளியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம ரொம்ப டீட்டெயிலா நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதலமைச்சர் பேசின ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ரிபட்டல் கொடுப்போம். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அறிக்கை மூலமாக முதலமைச்சர் பேசின ஒரு ஒரு வரிக்கும், முதலமைச்சர் பேசின ஒரு ஒரு டேட்டாக்கும், முதலமைச்சர் பேசின ஒன்னொன்னுக்கும் ரிபட்டல் கொடுப்போம். தைரியம் இருந்தா நம்முடைய நிதியமைச்சர் சொல்லட்டும், 25,979 கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு தமிழக அரசு சார்பாக கொடுக்க வேண்டியது இல்லை என்றாலே பிரஸ் மீட் சொல்லிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் எந்த ஹெட்ல எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு காலையில் ரிலீஸ் பண்ணுறேன். அதனால இது மிக மிக தவறு. கச்சத்தீவை எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு